லியோ படத்தோட வெற்றி விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கு. இதில் சில கண்டிஷனும் போட்டிருக்கிற நிலையில் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்துடன் இருக்கிறாங்க. தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் ரெண்டாவது முறையாக உருவான லியோ திரைப்படம் கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் பானிந்தியா படமாக திரையரங்கில் வெளியாகி வசூல் வேட்டையை நடத்திட்டு வருது. 10 நாட்களில் கடந்திருக்கிற லியோ 500 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சில நாட்களாக வசூல் மந்தமாக இருந்துட்டு வந்த சூழலில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் மீண்டும் வசூல் கல்லா கட்டியிருக்கு. லியோ படத்தில் முதல் பாதியில் இருக்கிற விறுவிறுப்பு ரெண்டாவது பாதியில் இல்லைன்னு ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு லோகேஷ் கனகராஜ் ரெண்டாவது பாதி சரியில்லாததற்கு நான் தான் காரணம்னு ஒப்புக்கொண்டு சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இதை அடுத்து லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். விஜய் குட்டி ஸ்டோரி சொல்வார்னு ரசிகர்கள் ஆர்வமுடன் இருந்தாங்க. ஆனால் லியோ படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெறாதுன்னு படக்குழு அறிவித்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் ஆயிட்டாங்க. இது காரணமாக தற்போது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் லியோ படத்தோட வெற்றி விழா பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. இதுக்கு தமிழக காவல்துறையும் அனுமதி வழங்கிய நிலையில் வர நவம்பர் 1ஆம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வெற்றி விழா நிகழ்ச்சியில் அதிகபட்சமாக 6000 பேருக்கு மட்டுமே அனுமதினு சொல்லியிருக்காங்க.